வணக்கம். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. விரயாதிபதி குருவும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தற்சமயம் ஏழரை சனியும் நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களும் அதிகரிக்கும், வரவை காட்டிலும் செலவுகள் கூடும். பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படும் நேரம் இது. இதுவரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் அக்டோபர் 23 கன்னிராசிக்கு போறாரு. அவர் அங்கு நீச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படுது. பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். மூடி கிடந்த தொழிலுக்கு இனி திறப்பு விழா நடத்தி பார்ப்பீங்க. ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் தங்கள் பெயரில் தொழில் தொடங்கலாம். உங்கள் ராசிக்கு 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அக்டோபர் 26 வக்ர இயக்கத்தில் மீனராசிக்கு போறாரு. உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. வழக்குகள் சாதகமாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக்குவீங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் அனுகூலம் உண்டு. அக்டோபர் 27 கன்னிராசியில் சஞ்சரிக்கும் புதன் வக்ர இயக்கத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால் 9 இடம் வலிமையடையும் போது தந்தை வெளி உறவில் சில விரிசல்கள் அகலும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் தொழில் மாற்று சிந்தனைகள் ஏற்படலாம். உறவினர்களுக்குள் மன கிளேசங்கள் அதிகரிக்கும். நவம்பர் 4 துலாம் ராசிக்கு புதன் வராரு. 10 இடம் பலம் பெறுறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களின் நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேற வழி பிறக்கும். நவம்பர் 15 மகர ராசிக்கு குரு போறாரு. மகர ராசி குருவிற்கு நீச்ச வீடு. உங்கள் ராசியில் குரு நீச்சம் பெறுவதால் நன்மை தீமைகள் இரண்டும் கலந்தே நடைபெறும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகலாம். பொன் பொருட்களை அடகு வைப்பதும் பிறகு மீட்பதுமாக இருப்பீங்க. குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதியறதுனால சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம். அதே நேரத்தில் திருமண பேச்சுக்களில் நல்ல இடம் என்று நீங்கள் நினைத்து வைத்திருந்த இடம் கடைசி நேரத்தில் கை நழுவியும் செல்லலாம். நீச்ச குருவை பலப்படுத்த தென்முக கடவுளை வழிபடுவது நல்லது. இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் கூடும். விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. எந்த காரியத்தையும் 1-2 செய்யும் சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் குடும்பத்தில் அமைதி காண இயலும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. பணிபுரியும் பெண்கள் மேலதிகாரிகளை பகச்சுக்க வேண்டாம். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல் தீர்க்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20, 21, 27, 28 நவம்பர் 1, 2, 12 உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.